ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தலை நிறைய எண்ணெய் வச்சுருக்கேன். எப்படியும் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் நேற்று நைட்டு காலியாக இருக்கும். நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு மகி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாங்க. நான் வந்து இனிமேல் தான் ஒரு ஹேர் பேக் தலைக்கு போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து குளிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். சரி, அது என்ன ஹேர் பேக் அப்படின்றதே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம வீட்டில் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஒன்று மகி அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் காலையில் பூஜை பண்ணிடணும், ஈவினிங் ஒரு ஆள் பூஜை பண்ணிடணும். இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நான் போய் இப்போ ஹேர் பேக் போட்டுட்டு நேற்று வந்து ஷாப்பிங்கில் நம்ம என்னென்ன வாங்கினோம், அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் பேக் பார்த்துடலாம். இப்போ ஹேர் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு நாலு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம நைஸாக அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் நாலு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் சக்கச்சக்கையாக அரைஞ்சிருக்கு, நைஸாக அரையலை. ஸோ அடுத்த ஐட்டத்தையும் நம்ம உள்ளே ஊற்றிடலாம். நான் ஒரே ஒரு முட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் கருவோடு தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் மஞ்சள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா வெள்ளை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும், அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் பேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையெல்லாம் தேய்ச்சி தலைமுடியை காப்பாற்றணும்னு ஒரு தலையெழுத்து மாதிரி இருக்குது. முட்டையுடைய மஞ்சளும் சேர்றதுனால கப்சி தான், ரொம்ப கப்பு தான் அடிக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, சின்ன வெங்காயம் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஹேர் க்ரோத் குட்டி குட்டியாக வர்றது நல்லாவே தெரியும். எனக்கு ஏற்கனவே தம்பி பிறந்தப்போ இந்த ரெண்டு இடத்துல முடி கொட்டிகிட்டு இருந்துச்சு, அப்போ தேய்ச்சம் வந்துச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா வடிகட்டி தலையில் தேய்ச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூஸ் எடுத்துட்டேன். முட்டையை வேறு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தா சில்லுன்னு இருக்கு, குழு குழுன்னு இருக்குது. இப்போ இதை நான் தலையில் தேய்ச்சிக்கிறேன். இப்போ தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அரைச்சி வச்சோல்ல ஷாம்பு, அதை போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வரேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த ஷாம்பு வந்து கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். எந்த கெமிக்கல் ஷாம்பு நீங்கள் வாங்கினாலும் அதை விட பல மடங்கு நுர வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க, அக்கா இது நுர வருமா வராதா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக சூப்பராக நுர வரும். முதல் வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க அதை யூஸ் பண்ணி. ரெண்டாவது வாட்டி இன்னொரு வாட்டி நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது அவ்வளவு நுர வருது. கொஞ்சம் குவான்டிட்டி தான் தேவைப்படுது. நான் ஒரு வாட்டி வேணால் சும்மா நுனி முடியல உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி காட்டுறேன் அடுத்த வ்ளாகில். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன பொருள் நான் நேற்று வாங்கினேன் அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டு முக்கியமானது நம்ம வந்து வாங்கினது வந்து இந்த ஜீரமத்தான் எடுத்துக்கிறேன். இந்த சாண்ட்விச் மேக்கர் தான் வாங்கினேன். பாப்பாவுக்கு ரொம்ப, ஏன்னா பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ பாப்பாலாம் சாண்ட்விச் எல்லாம் நிறைய இமேஜில் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குது. அம்மா எனக்கும் செஞ்சு கொடுங்கம்மா அப்படிங்கிறா. ஸோ அதனால் இன்னொன்று ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்துச்சு, நாங்கள் பண்ண ஒரு சில மிஸ்டேக்னால அது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. வேஸ்ட்டாக போல் நல்லா தான் இருந்துச்சு. அதில் வந்து அந்த கோட்டிங் உரிய ஆரம்பிக்கவும் ஒரு இடத்துல உறிஞ்சது எங்களுக்கு பயம் வந்துருச்சு அதனால தான். பட் இனிமேல் வந்து நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா அந்த பொருளும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. யூஸ் பண்ணாமல் வைக்கக்கூடாதுன்னு. நான் வந்து வேறு பிராண்டு தான் நான் அங்கே தேடி போனது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பஜாஜ் அப்புறம் வந்து க்ரீன் செஃப் இது ரெண்டு தான் இருந்துச்சு. க்ரீன் செஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இயர் வாரண்டி, இதில் பஜாஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இயர்ஸ். அதனால் நான் இது எடுத்தேன். ஸோ இதுவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரீத்தி ப்ரீமியர் அந்த மாதிரி ஏதோ வச்சுருந்தேன். ஏன் பஜாஜ்னு சொல்கிறாங்க? அது வந்து ஒரு பிராண்டு. இதுக்கு என்ன சொல்கிறது, பஜாஜ் ப்ரீமியர் ப்ரீத்தி க்ரீன் செஃப் இதெல்லாம் பிராண்டு நேம். ஸோ இது தான் நான் எடுத்தேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரில் டைப்பில் எடுத்தேன். ஆனால் க்ரில்ல வந்து இப்போ இது நம்ம பார்த்து யூஸ் பண்ணாதான் அந்த கோட்டிங்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும். ஆனால் சில பொருள் நம்மளுக்கு எடுக்கும்போதே ஏதாவது ஒரு இடத்துல கீறல் மாதிரியோ இல்லை லைட்டாக அப்படி உறிஞ்ச மாதிரியோ இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்துடும். அதனால் நான் க்ரில் டைப் எடுக்கல, லைட்டாக அப்படி இருந்ததுனால இது வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சு. நீங்கள் எடுக்கும்போது நல்லா இப்படி கை வச்சு ஃபுல்லாக இப்படி தேய்ச்சி பார்த்து எந்த இடத்துலையும் சொர சொரன்னு இல்லை, உறிஞ்சி இல்லை, கீறி விட்ட மாதிரி இல்லை, இந்த மாதிரிலாம் டேமேஜ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா சாஃப்டாக இருக்குன்னா நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம இப்படியே ப்ரெட்டை வச்சு எடுத்தோன்னா டென்ஷன் ஆகிட்டாப்ல. இப்படியே பிரெட் ஆச்சு, இது இந்த ஷேப் மாதிரி இருக்கும்னே, இதுக்குள்ளே ஒரு மாவு ஊற்றிடணும். மாவு ஊற்றி தோசை சுட்டு எடுக்கணும். இதை வந்து நீங்கள் இப்படியே, அதாவது இப்படி இதில் வந்து நீங்கள் சும்மா அப்படியே வச்சு எடுத்தாலும் நம்மளுக்கு ஒட்டாது செய்யாது, அப்படியே தான் வரப்போகுது. ஆனாலும் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுக்குன்னு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு இல்லைன்னா சாஃப்டாக ஒரு கிளாத் வச்சு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு
அதுக்கப்புறமா தெய்வம் வைக்கிற மாதிரி இப்படி ப்ரெட்டை வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கோட்டிங்க்கு எதுவும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். திருப்பி யூஸ் பண்ணதுக்கப்புறம் சாஃப்ட் கிளாத்து வச்சு அழகாக நீங்கள் தொடச்சி வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா அது வந்து லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ விரலை இப்படி உள்ளே வச்சுருக்கேன், அமைக்க விட்டான். ஸோ இதுதான் பஜாஜ். இதில் வந்து ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கலாம் நம்ம. இதோட ரேட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியா? இதோட ரேட்டு வந்து 1450. இது வந்து இப்போ பிள்ளைங்க வீட்டுக்கு இது தேவையா அப்படின்னு யாராவது நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து நான் தேவைன்னு தான் நினைப்பேன். ஏன்னா பிள்ளைங்க வெளியில் போகும்போது ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்க கண்டிப்பாக, இப்போ வித்தியாச வித்தியாசமாக. அதுக்கு வீட்டில் நம்ம கண் கூட செஞ்சு கொடுத்துக்கலாம், விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அதனால தான் எப்படியும் வெளியில் போய் சாண்ட்விச் 50 ரூபாய், 60 ரூபாய், 70 போய்கிட்டே இருக்கல. நம்ம நெருப்பு வராது, கரண்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் உயர கரண்ட்டில் சொருகுனா இந்த இடம் ஹீட் ஆகும். இங்கே மேலேயும் கீழேயும் ஹீட் ஆகும்போது அது ரெண்டும் சேர்ந்து இப்படி நம்ம லாக் பண்ணிட்டோன்னா உள்ளே எல்லாம் வந்து சூப்பராக வந்துடும். அப்புறம் வர கோட்டிங். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது, எனக்கு இது வந்து வாங்கணும்னு ஆசை. இப்போ வெறிய ஐட்டம் முருங்குச்சேர்த்து அடிக்க போகிறான். இது எப்படி உடைக்கிறது இந்தா சொல்லி காட்டுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் போது எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் ஆசைன்னு நான் சொல்லியிருப்பேன். எல்லாமே ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்போனா எது எது நான் வாங்கலையோ அதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு தான் என் வாயிலேயே எப்போவும் வருது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் உடைக்கிறது. ஸோ நம்ம இதை சும்மா மேட் மாதிரி போட்டு இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணி தேங்காய் அடித்து உடைச்சோம் அப்படின்னா இந்த தண்ணி வந்து இதில் நம்மளுக்கு கலெக்ட் ஆகிடும். உடைக்கிறதுக்கு இங்கே ஸ்ட்ராங்காக ஒரு இரும்பு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பிள்ளைங்க டச், இது ஷார்ப்பெல்லாம் கிடையாது, ஒன்றுமே ஆகாது. அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இது இப்படி மூடி வச்சுக்கலாம். வீடு மாதிரியே இருக்குது, வீடு மாதிரி இருக்குது. ஸோ தேங்காய் தண்ணி இங்கே வரும்போது நம்ம அதை ஊற்றிக்கலாம் எடுத்து. இது வந்து நல்ல ப்ராடக்ட்டு. குடிச்சிடலாம் சார். சார் ரொம்ப குடைச்சல் பண்ணுறீங்களா சார்? கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ ஜியோ சிவசிவா பெரிய ஐட்டம்லாம் உள்ளே இருக்கேன். ஏடைய பாடா படுத்துறீங்களா? அப்புறம் சண்டிகளா? இங்கே ஐடி காரணியா? இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 129 ரூபாய். இது வந்து நல்லா இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. இப்போ அடுத்த ஐட்டம் காட்டுறேன். திறந்துட்டான் டாய் குடுறான்னு இந்த பாடுறா சாயப்பா சாயப்பா. அதுக்கு தான் அதுக்கு தான் சொன்னேன் அதை வாங்க காரணம் தம்பிட்டு இருந்து வாங்கடா. என்ன ஒரு வில்லத்தனம் இங்கே பாருங்களேன். ஒரு நாளாவது இப்போ கடந்த ஒரு நாலு நாளாக வந்து ஒரு வீடியோ கூட என்னால் நிம்மதியாக உட்காந்து பேச முடியல. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் தான் ஆசைப்பட்டேன் பாப்பாவுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு. ஏன்னா நம்மளுக்கு பீட்டர் எலக்ட்ரிக் பீட்டர் தான். ஸோ நம்ம கேக் பண்ணணும் இல்லை பிஸ்கட் பண்ணணும் இல்லை மார்ஷ்மலோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த ஐட்டம் தேவை. அதனால தான் நான் வந்து இது வாங்கினேன். மற்றபடி நம்ம மிக்சியில் அடித்து பண்ணலாம், கையில் இது விஸ்க் வச்சு பண்ணலாம், பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இது வாங்கினேன். இன்னொன்று மகி சொன்னாங்க, அவங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தானே படித்தது, நிறைய விஷயங்கள் தெரியும், பட் அதுக்கான பொருளெல்லாம் இல்லாததுனால என் திறமையெல்லாம் வெளியில் காட்ட முடியலைப்பா, அந்த மாதிரி பொருளெல்லாம் நீ வாங்கி கொடுத்தனா நானும் கொஞ்சம் அப்படி காமிச்சுக்குவேன் என் திறமையன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இதை வாங்கினது. இது என்ன ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷெஃப் மேஜிக் ஹேண்ட் மிக்சர். இது வந்து 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, 300 வாட்ஸ் மோட்டார்னு போட்டிருக்கு. இருங்கப்பா நானும் உடைக்கணும் கொஞ்சம் அப்புறமா. இர இரப்பட்டு தம்பி எடுத்துருவான். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1196 ரூபாய். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்களேன், சாண்ட்விச் மேக்கருக்கு வந்து 1 இயரு, ஆனால் இந்த மாதிரி பொருளுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இங்கே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5 அப்படின்னு அந்த ஸ்பீடுடைய இது கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீடு வந்து நம்மளுக்கு லெவல் இருக்குது. இது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு இப்படி வச்சுக்கலாம். இந்த விஸ்க்கு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் வர்றதை ரெண்டு இல்லை, ரெண்டு தான் கொடுத்துருக்காங்களா? இது வந்து ரெண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஒன்று வந்து நம்ம இந்த கேக்குக்கெல்லாம் மாவுலாம் இது பண்ணுவோம்ல, மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, ரா ஐட்டம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நினைக்க. ஓ சரி. ஏ விட்றா என்னடா இப்படி பண்ணுறீங்க, ஒரு பொருள் ஆசையாக வாங்கினா டே நல்லா இருப்பா உர்றா, உனக்கு எதனா செஞ்சு தர்றேன். நன்றிடா. ஆ பண்ணி தரேன். ஸோ இதோ பாருங்கள், இது இது இந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து
ஏதோ பூரம் விட்டா மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துருக்குது. இது ரெண்டும் எக் பீட்டர், இது வந்து மாவு பிசையறதுக்கான். இதை வந்து அப்படியே நம்ம பத்திரமா வச்சிடலாம். ஆனால் எல்லாம் வாங்கியாச்சு, இவங்க கிட்டேருந்து இதை காப்பாற்றுறதுக்குள்ளே நான் வந்து நூடுல்ஸாக போயிடும் போல இருக்கு. ஆஃப் பண்ணுறா கொஞ்ச நேரம், அவன் ரியாக்ஷனை பார்த்துக்கங்க. இங்கே பாருங்க, கிடைச்சிருச்சு, கீழே ஊற்றிடுவோன்ற சந்தோஷத்தில் இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த பியூட்டி ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து நெயில் கலர், கலர் எசன்ஸ் தான். இந்த கலரை பார்த்த உடனே நிறைய சிஸ்டர்ஸுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், இவ்வளோ நேரம் சாய்க்குட்டிங்க வந்து அப்படியே அலப்புறம் பண்ணிட்டே இருந்தானா, நான் ஒரு 7-8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணது உட்காந்து. ஆனால் மணி பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி ஆகுது. ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து உட்காரும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் அவன் வந்து கொழப்பலாட்டை கொடுப்பான், நான் கூப்பிட்டு போய் படுக்க வைப்பேன், திருப்பி தூங்க மாட்டான், வெளியில் வருவான். இப்போ தான் தூங்கியிருக்கான், ஏன்னா அவனை எங்கள் கூட காலையில் 5:30-6 மணி இருக்கும் எழுந்துட்டான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலரை எதுக்கு நான் என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டேன்னா, பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இதே கலர் தான் இருக்கும். இந்த நான் உட்காந்துருக்கிற சோஃபாவுடைய கவர் பாருங்கள், குஷன் கவர், அதுவும் இதே கலர் தான். நேற்று தெரியாதனமா எனக்கு கலர் செலக்ட் பண்ணி கொடுப்பான்னு கேட்டுட்டேன். வந்து வீட்டில் பார்த்தா பெயிண்ட் கலரு, சோஃபா கலர் எல்லாம் ஒரே கலர். நான் தெரிஞ்சு தான் எடுத்த இந்த கலர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ இது ஓகே, இந்த நெயிலில் மட்டும் வச்சு பார்த்தேன், நல்லாயிருக்கு, எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இது நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னாரு. அதனால் இதுவே எடுத்துக்கிட்டேன் நான். இதுக்கு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர், அது ஒன்று ஃப்ரீயாக வந்துச்சு. அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் கலர்லாம் சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 145 ரூபா. இது கூட நம்மளுக்கு ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து ஃப்ரீயாக வரும். ஸோ இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு கோட்டிங் மட்டும் வச்சேன், ஆனால் ஒரு கோட்டிங்கில் வந்து இந்த மாதிரி தெரியுது நகம். ஸோ அதனால் நம்ம டபுள் கோட்டிங் வச்சோம்னா இந்த கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், பிஸ்தா கலர் சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பென்சில் இருந்தால் தான் எப்போவுமே வந்து மனசு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த பென்சில் வந்து 13 ரூபா தான். இது வந்து என்ன இதுனா ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு பென்சில், ஐப்ரோ பென்சில். இது வந்து ப்ரௌன் கலர், இது கூட பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர். இது ரெண்டுமே நம்ம ஐப்ரோக்கு யூஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஐப்ரோ வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் இந்த பென்சில் யூஸ் பண்ணலை, வேறு எதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு பென்சிலையும் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே வீட்டில் இருந்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வீட்டில் எல்லாமே சரியாக போச்சு, அதனால் நான் இதை வாங்கினேன். பிளாக் பார்த்தீங்கன்னா ADS, இது வந்து நான் ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் பென்சில் அப்படின்னு போட்டிருக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 13 ரூபா 13 ரூபா தான். ஸோ இது வரைஞ்சாவே போதும், நம்மளுக்கு ஐப்ரோ வந்து ஃபில்லிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மஸ்காரா ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் அப்படியே தெரியல செல்லும் அப்படியே நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா நேச்சுரலாக இருக்கும். அதனால் நான் இது ரெண்டு வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸ் ஐப்ரோ பேலட், இது வாங்கியிருக்கேன் நான். உள்ளே வந்து டப்பா திரும்பி இருக்குது. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 136 ரூபா. இது வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணால் அப்படின்றதெல்லாம் தெரியல, பட் இப்போ வந்து நான் ஐப்ரோக்கு இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்ணேன். பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக்கு, இது ப்ரௌன் கலரு. இது ரெண்டையும் சேர்ந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம கவுண்டர் பண்ணிக்கலாம். இப்போ நோஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த நோஸ் சைடில் நம்மளுக்கு வந்து இந்த கவுண்டர் பண்ணோன்னா நம்மளுக்கு நோஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கிற ஃபீல் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ராடாக தெரியுதுன்னா இங்கே பண்ணுவாங்க, அப்போ ஃபேஸ் வந்து ஒரு ஷார்ப்பாக ஸ்லிம் லுக் இருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணது கிடையாது, பட் ஐப்ரோவுக்கு வந்து இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் இப்போ அதை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குற சிஸ்டர் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு, உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து இதோ இந்த ஐடெக்ஸில் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் தேடி தான் போனது. இது தான் நான் இப்போ லிப்ஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா என்னடா தெரிலடா இது லிப்ஸ்டிக் தான், அதுவும் DLC009. அடுத்து வந்து இது DLC009 தான் நம்பர் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து MLC23 போட்டிருக்கு. இது ரெண்டுத்தில் எது நம்பர்னு எனக்கு சரியாக தெரியலை, நீங்கள் கடையில் கேட்டு பாருங்கள். இப்போ நான் போட்டிருக்கிற கலர் இது தான். இது வந்து நல்லா இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்டே ஆகும், இன்னொன்று யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோ இப்படி எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 250 ரூபாய்க்குள்ளே தான். அதனால தான் நான் இதை தேடி போனேன். இப்போ அந்த கலர் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் என்ன பண்ணேன்னா இது வந்து என்னென்னா இதுவும் மார்ஸ் மேக்கப் லிப்ஸ்டிக் பென்சில்னு போட்டிருக்கு. இது தான் வாங்கினேன். பட் என்னென்னா இந்த பென்சில் காட்டுறா
இந்த கலர் தான். ஸோ பாப்பாவுக்கு இந்த கலர் சூப்பராக இருக்குது. நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் நார்மலாக யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கை விட இது வந்து லைட் கலராக நேச்சுரலாக இருந்துச்சு. இல்லையே இது வேறு. ஸோ இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 80 ரூபாய். நீங்கள் சும்மா அதாவது லிப்ஸ்டிக்லலாம் ரொம்ப ஆர்வம் இல்லை, ஆனால் வாங்கி வச்சுக்கணும்னு ஆசை அப்படின்னா இந்த மாதிரி வேணால் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினா கூட நல்ல பிராண்டடாக வாங்கிறது நல்லது. இப்போ நான் வந்து வீடியோவுக்கு தான் யூஸ் பண்ணுறேன், நாள் முழுக்க இது நான் லிப்ஸ்லேயே வச்சுக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லிப்ஸ்டிக்காக மட்டும் ஒன்று தான் நான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பிராண்டடாக வாங்கிக்கிறது நல்லது. இது நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், அதனால் எவ்வளோ நேரம் இது லிப்ஸ்லேயே இருக்கோ எப்படி நல்லதாக என்ன எதுன்னு தெரியாது எனக்கு. பட் இருந்தாலும் நான் வாங்கியிருக்கேன், நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் வீடியோவுக்கு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துருவேன், அதனால் நான் இதை தைரியமாக வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆனால் எந்த லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் லிப் பாம் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து லிப்பை வந்து சுகர் வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அப்போனா நம்மளுக்கு அந்த லிப்ஸில் வந்து பிரச்சனை வராது. ஹனி அப்ளை பண்ணிக்கலாம். ஐபேடு பலாலட்டு ஐபேடு பலாலட்டை எடுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் பொறுப்பே கிடையாது, காரண்யாவும் அவங்க அப்பாவும் தான் பொறுப்பு. இல்லை இதுக்கு நானும் பொறுப்பு கிடையாது. அங்கே போயிட்டு காரணம் என்ன பண்ணுனாக்க, அங்கே மேக்கப் போடுறவங்களை போயிட்டு எனக்கு லிப்ஸ்டிக் வேணும் சொல்லி அடமுடிச்சு எல்லாத்தையும் வாங்கி வந்துடுது அவங்கள்ட்ட ஃப்ரீயாக. இவர் வந்து சரி, ஏன்னா இப்போ இங்கே இவ வந்து நல்லா அங்கே போய் பழக்கம் ஆயிட்டா அந்த அக்காவுக்கு. காரணம் வந்து ஐடெக்ஸு கலர் கலர் சென்ஸு அப்புறம் அது என்னது எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேசஸ். இதுவும் அதே பிரச்சனை தான், வாங்கும்போது பென்சில் அப்படின்றதுனால நல்லா இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் ஸோ லிப்ஸ்டிக்கை வந்து சாய் தேஸ் வேற ஒன்று குட்டி விரலை வச்சு நோண்டி வச்சுருக்கேன், அதான் இப்படி குதறன மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ். இப்போ நான் காட்டுறது எல்லாமே ஐடெக்ஸில் தான் நான் உங்கள் காட்ட போகிறேன். அந்த ஷேடு வந்து நான் என் கையில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி பாருங்கள் பாப்பா கையில் போட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த டப்பா ஃபுல்லாக வந்து ஐடெக்ஸ் லிப்ஸ்டிக் தான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுற லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது, இப்போ நான் என் வாயில் போட்டிருக்கிறது இந்த கலர். அப்படியே ஒவ்வொரு கலராக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இதில் எது சூட் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு ஒரு கலராக போட்டு இது வந்து ஃபேஸஸில் நான் வாங்கி யூஸ் பண்ணுறது. இந்த கலருக்கு இதுக்கும் பாருங்களா சூப்பராக இருக்கும், இதை விட இது டார்க்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கலர் பார்த்தீங்கன்னா இதோடைய நம்பர் வந்து DLC 009. அடுத்து ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா மேட் லிப் க்ரையான் மெஜஸ்டிக் ரோஸ் 26 இதோடைய நம்பரு. இது வந்து நம்மளுக்கு மார்ஸ். இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து லைட் கலர், இது ரெண்டை விட இதோடைய நம்பர் வந்து நம்மளுக்கு மார்ஸ் 17 17. இப்போ நான் இனிமேல் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாஸ்லர் தான் ஐடெக்ஸு. ஸோ இதோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 138 M138. ஸோ இதோட கலர் இது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து நல்லாயிருக்கும், இது லிப்ஸ்டிக் உள்ளேருந்து கலந்து வந்துருச்சு பர்பிள் கலர், இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதோடைய நம்பர் வந்து M193. அடுத்து இது வந்து ரெட்டு ஆரஞ்சு மாற்றம் இருக்குது, ஆரஞ்சு கலர் தான் மாற்றி சொல்லிட்டேன். DLC 021 கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஆரஞ்சு கலர்லாம் வாயில் போடுவாங்களா. இது வந்து ஒரு லைட் பிங்க்கு. இது ஒன்று எதனா சொல்ல போகிற சொல்லு, என்ன கலர் இது? இது பிங்க். ஓகே, இதோடைய நம்பர் வந்து DLC 010. இதோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா DLC 010. ஏ அதே கலர் தாண்டி காரண்யா, சோ ரெண்டுமே ஒரே கலராக மச்சான். இது பார்த்தீங்கன்னா DLC 002. இதிலேருந்து கொஞ்சம் இது டார்க்காக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க்கு, இது வந்து M194. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. அடுத்து ரெட்டு, இதுவுமே சூப்பராக இருக்கும். இதோடைய நம்பர் வந்து M156. சூப்பராக இருக்கும் இந்த கலரும். அடுத்து இந்த கலர் வந்து M188. அடுத்து இந்த கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் தான். இது வந்து கொஞ்சம் இந்த பர்பிளுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள், இது லைட்டாக இருக்குது கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்குது. இது வந்து M130. அடுத்து இந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், M174. இந்த கலர் M174. இது வந்து நம்பர் சரியாக தெரியலை எனக்கு,
பட் இந்த கலர் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் இதை காட்டுறேன். சூப்பராக இருக்குது, எல்லா கலரை விட இது ரொம்ப அழகாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ நான் வந்து நேற்று வாங்கின விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே, முக்கியமாக இந்த லிப்ஸ்டிக்கு என்கிட்ட சில சிஸ்டர்ஸ்லாம் கேட்பீங்க ஸ்கின் டோனை சொல்லி அதுக்கு என்ன கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நான் வந்து ரொம்ப, அதாவது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இல்லை, அதில் நிறைய நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சட்டுன்னு சொல்ல தெரியும். பட் எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்றதுனால தான் இத்தனை கலரையும் நம்பரோடு உங்களுக்கு வந்து கலர் என்ன அப்படின்றத காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன செட் ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்கி நம்பரோடு சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாகாஸ் மீடியாவில் நம்ம வாங்கின ப்ராடக்ட் வச்சு நான் சில விஷயங்கள்லாம் செய்ய போகிறேன். ஸோ எப்படி இது வேலை செய்யுது, அதாவது நம்மளுடைய பீட்டரும் சாண்ட்விச் டோஸ்டரும் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விலாக் இதோட முடிச்சிக்கலாம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.